Hi friends, greetings to you all and welcome to my channel. In this video, we will talk about 6 formula. And the 6 formula is the major chord formula, minor chord formula. The family chords and relative chords formulas. The major scale is family chords, relative chords. The minor scale is the family chords. Relative cards கண்டுபிடிப்பதற்கான formulas தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போகிறோம் சோ ரொம்ப முக்கியமான வீடியோ நீங்க மிஸ் பண்ணாம பாருங்க கீபோர்டு வைத்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடிய விரும்புகிறேன் இதுவரை இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா இன்னைக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க சோ நீங்க நல்லா பிராக்டீஸ் பண்ணுங்க நல்லா ப்ளே பண்ணுங்க God bless you all ஓகே फ्रेंड्स நம்ம ஆரம்பத்துல இந்த மேஜர் கார்டோட அந்த ஃபார்முலா நம்ம இப்ப பார்க்க போகிறோம் அந்த ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா 1 plus 5 plus 8 So, one card we have to use 3 keys. And the 3 keys are 1 plus 5 plus 8. Basically, we have to use the keyboard keys. So, this is the key C key. You can learn one time. C, C sharp, D, D sharp, E, F, F sharp, G, G sharp, A. A sharp, B, C. So, this is the keyboard keys. இப்போ இந்த C major உடைய அந்த கார்டு கண்டுபிடிக்கணும் அதாவது இந்த C கார்டு கண்டுபிடிக்கணும்னா இந்த 1 plus 5 plus 8 இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி எப்படி கண்டுபிடிக்கலாம் பாத்தீங்கன்னா இந்த 1 ன்னு சொல்லிக்கிறது தான் இந்த C ஓகே இந்த C ய நீங்க 1 ன்னு வச்சிருக்கலாம் சோ plus 5 நம்ம பாத்தோம் சோ இது 1 தான் அடுத்த கீ வந்து C sharp தான் அடுத்த கீ சோ 1 2 3 4 5 ஓகே சோ 1 5 அடுத்து 6 7 8 ஓகே இந்த கீ ஜி கீ அதாவது சி கீ வருகிறது 2 3 4 5 அந்த 5th கீல வந்து இ கீ வருகிறது 6 7 8 8 ல வந்து ஜி கீ வருகிறது அப்ப இந்த 3 கீஸும் சேர்ந்து தான் சி மேஜர் உடைய கீஸ் ஓகே சோ இந்த இந்த 3 கீஸும் தான் சி மேஜர் உடைய கார்டு சோ இதுதான் C card, that 1 plus 5 plus 8 formula, you can use. Now, the D major is the card. That is the D card. This formula is the formula. So, the first key is D. Okay, the 1. So, that is 1, 2, 3, 4, 5. The 5 is F sharp. Okay, D, F sharp. Okay, 6. So, this is 5. That is 6, 7, 8. 8 வருகிறது A ல வருகிறது ஓகே 1 5 8 சோ இது D major சோ இந்த major card அதாவது எல்லா கார்டுகளுக்கும் C sharp ஆனாலும் சரி D sharp ஆனாலும் சரி இப்போ ஒரு எக்ஸாம்பிள் கூட இந்த D sharp எடுத்துக்கிட்டோம்னா இந்த D sharp வந்து 1 இப்போ இந்த D sharp னுடைய அந்த கார்டு நீங்க கண்டுபிடிக்கணும் D sharp major கார்டு நீங்க கண்டுபிடிக்கணும்னா இது D sharp 1 ஓகே சோ 2 3 4 5 என்ன நோட் இது G நோட் சோ D sharp G அடுத்து 6 7 8 6 7 8 8 வருகிறது A sharp ல ஓகே 1 2 3 4 5 6 7 8 சோ இந்த 3 கீஸ் பிடிச்சிட்டீங்கனா D sharp சோ தி மேஜர் கார்டு உங்களுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் இந்த ஃபார்முலா 1 plus 5 plus 8 அதே போல இந்த பைனர் கார்டு கண்டுபிடிக்கிறதுக்கு உள்ள ஃபார்முலா இருக்கு அது என்ன அந்த ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா 1 plus 4 plus 8 சோ இந்த சி மைனர் இப்போ நம்ம பார்த்தோம்னா சி மைனருக்கு இதுதான் சி இதான் 1 ஓகே 1 சோ 1 plus 4 1 2 3 4 சோ அந்த 4 வருகிறது டி ஷார்ப்ல ஓகே 1 2 3 4 அடுத்து 8 So 5, 6, 7, 8. And the G is 8. That is 1, 4, 8. So this is D minor. Okay. Now, in our example, we will see that E minor is the same. That is 1 plus 4 plus 8. The 1 is E. Okay. E plus 4. So this is 1, 2, 3, 4. Okay. So this is 4. 5 6 7 8 5 6 7 8 so இது மூணு so 1 2 3 4 5 6 7 8 so அந்த ஒன்றாவது கீ 4th கீ
எயித் கீ. ஸோ இந்த மூன்று கீகளையும் நீங்கள் சேர்த்து நீங்கள் ப்ளே பண்ணும்போது இது மைனர் கார்டு வந்து வீறுகிறது, இ மைனர் கார்டு. ஓகே, ஸோ இப்படியாக இந்த மைனர் கார்டு எல்லா மைனர் கார்ட்ஸையும் நீங்கள் கண்டுபிடித்திடலாம். ஓகே, இனி நம்ம போக போகிறது தான் முக்கியமானது. இந்த ஃபேமிலி கார்ட்ஸும் இந்த ரிலேட்டிவ் கார்ட்ஸும் கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நம்ம இப்போ போக போகிறோம். இந்த மேஜர் ஃபேமிலி கார்டு, இந்த மேஜர் ஃபேமிலி கார்டை பார்த்தீங்கன்னா இப்போது மூன்று கார்ட்ஸ் வரும். இப்போது அந்த மூன்று கார்ட்ஸ் நம்ம எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, 1, 6, 8. இந்த 1, 6, 8 வந்து நான் இங்கே குறிப்பிட்டிருக்கிறேன். இதுதான் அந்த ஃபார்முலா. 1 ஒரு ஐஃபன் போட்டு 6 போட்டு, இன்னொரு ஐஃபன் போட்டு ஒரு 8 போட்டு. ஸோ இந்த மூன்று கார்ட்ஸும் தான், இந்த 1வது கார்டும் 6வது கார்டும் 8th கார்டும். ஸோ அது எப்படி கண்டுபிடிக்கலாம் இதை பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த சி மேஜர் எடுத்துட்டிங்கன்னா, இந்த சி மேஜர் கார்டு இந்த 1 என்று நான் நோட் பண்ணிக்கிறது இந்த சி மேஜர் தான். ஓகே, ஸோ இது சி மேஜர், இது 1 + 6. ஸோ இந்த 1லேருந்தே, அதாவது இந்த சியிலேருந்தே 6 நீங்கள் கவுண்ட் பண்ணோம். ஓகே, இது 1, 2, 3, 4, 5, 6. ஸோ 6 வருகிறது, என்ன வருகிறது இங்கே, எஃப் வருகிறது. ஸோ இந்த எஃப் கார்டு அடுத்து. ஓகே, இந்த 1 வந்து சி கார்டு, அடுத்து 6 எஃப் கார்டு. ஸோ ஸோ இது 6 ஆயிடுச்சு. அடுத்து 7, 8 வந்து ஜி. ஓகே, ஸோ இந்த 8th கார்டு. ஸோ 1st கார்டு, 6th, 8. ஸோ இதுதான் அந்த 1, 6, 8 என்ற அந்த ஃபார்முலா. ஸோ இது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது இன்னொரு எக்ஸாம்பிள், இந்த இ கார்டுக்கு இப்போ நம்ம பார்த்தோம்னா, இ ஸ்கேலோட ஃபேமிலி கார்ட்ஸ் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இ ஸ்கேலில் இதான் 1E. ஓகே, ஸோ இ கார்டு வந்து விட்டது. அடுத்து 6, 1, 2, 3, 4, 5, 6. அந்த 6 என்று சொல்வது ஏ. ஸோ ஏ கார்டு. அடுத்து 6, 7, 8, 8 வந்து பி. ஸோ பி கார்டு, 1, 6, 8. ஸோ இந்த மூன்று கார்ட்ஸும் தான் இந்த ஃபேமிலி கார்ட்ஸ். ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த சி மேஜருக்கே வருவோம். இந்த ரிலேட்டிவ் கார்ட்ஸினுடைய அந்த ஃபார்முலா கண்டுபிடிக்கிறது எப்படின்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த ரிலேட்டிவ் கார்ட்ஸுக்கு இங்கே 3M போட்டிருக்கேன். அந்த ஸ்மால் எம்னு உள்ள அர்த்தம் என்னவென்று சொன்னால் மைனர், அதாவது 3 மைனர், அடுத்து 5 மைனர், அடுத்து 10 மைனர். ஸோ இந்த 3 மைனர்னா என்ன? ஸோ இப்போது சி மேஜர் ஸ்கேல் எடுத்துட்டிங்கன்னா, இந்த சி என்று சொல்வது 1. ஸோ 1, 2, 3, இந்த 3 மைனர், அதாவது இந்த 3 நோட்டில் வருகிறது டி. ஸோ இது 1, 2, 3. ஸோ அந்த 3 மைனர் சொல்லுகிறது டி மைனர். ஓகே, ஸோ இந்த சீனுடைய இந்த ரிலேட்டிவ் கார்ட்ஸ் இதெல்லாம் வரும். ஸோ இந்த 3 மைனர் சொல்லுகிறது டி மைனர். அடுத்து இந்த 5 மைனர், 4, 5. ஸோ இந்த 5 நோட் வந்து இ. ஸோ இந்த இ மைனர். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா 6, 7, 8, 9, 10. ஸோ இந்த 10 மைனர், இந்த 10 மைனர் எது வரும்னு பார்த்தீங்கன்னா ஏ. ஸோ ஏ மைனர், அதாவது இந்த சி மேஜர் ஸ்கேலுடைய இந்த ரிலேட்டிவ் கார்ட்ஸ் வந்து 3 மைனர், 5 மைனர், 10 மைனர். ஸோ அப்படியாக நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இந்த 1 என்று சொல்வது நீங்கள் எந்த ஸ்கேலினுடைய ஃபேமிலி கார்ஸ் ரிலேட்டிவ் கார்ஸ் கண்டுபிடிக்கிறீங்களோ அதுதான் 1. ஸோ அந்த அதை நீங்கள் ஒன்றாக வைத்து விட்டு நீங்கள் அடுத்து அப்படியே நீங்கள் கவுண்ட் பண்ணிட்டீங்கன்னா, உங்களது ஃபேமிலி கார்ட்ஸும் அந்த ரிலேட்டிவ் கார்ட்ஸுமே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். இப்போது அந்த இ ஸ்கேலுக்கு நம்ம இந்த ரிலேட்டிவ் கார்ட்ஸ் நம்ம கண்டுபிடிக்கிற எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே போல தான் அந்த 3 மைனர். ஸோ அந்த இ வந்து 1, இ ஸ்கேலுக்கு இ நோட்டு தான் 1. ஸோ 1, 2, 3. ஸோ இங்கே என்ன, எஃப் ஷார். ஸோ எஃப் ஷார் மைனர் தான் அந்த 3 மைனர். ஓகே, 4, 5, அந்த 5 வந்து ஜி ஷார். ஸோ அந்த ஜி ஷார் மைனர் தான் 5 மைனர். ஓகே, அந்த ஜி ஷார் மைனர் தான் 5 மைனர். ஸோ 6, 7, 8, 9, 10 வருகிறது சி ஷார். அப்போது இந்த சி ஷார் மைனர் தான் அந்த 10 மைனர். ஸோ இ ஏ பி, ஸோ இது அந்த 10 மைனர், அந்த 3 மைனர், அந்த 5 மைனர். ஸோ இது நான் சேஞ்ச் பண்ணி ப்ளே பண்ணேன், அப்படி ப்ளே பண்ணாலும் ஒன்றும் இல்லை. ஸோ இந்த மூன்று கார்ட்ஸும் தான் ரிலேட்டிவ் கார்ட்ஸ். ஓகே, ஸோ இப்படியாக அந்த நீங்கள் ஃபேமிலி கார்ட்ஸும் ரிலேட்டிவ் கார்ட்ஸும்
மேஜர் ஸ்கேலோடது நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம். அடுத்ததாக நம்ம எதை பார்க்க போகிறோம்னா இந்த மைனர் ஸ்கேலுடைய ஃபேமிலி கார்ட்ஸ். ஓகே, இந்த மைனர் ஸ்கேலுடைய அந்த ஃபேமிலி கார்ட்ஸுக்கான ஃபார்மல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன் மைனர், அடுத்து நான் என்ன போட்டிருக்கேன்னா பி த்ரீ பி ஃபைவ். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இ மைனர் இப்போ எடுக்கிறோம். ஸோ இந்த இ மைனருக்கு இதான் ஒன். ஸோ இ மைனர் ஸோ அதுக்கு தான் அந்த ஒன் மைனர்டே இப்போ நான் போட்டிருக்கேன். அதாவது அந்த இ ஸ்கேலில் நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும்னா இ மைனர் அதுதான் அந்த ஃபஸ்ட்டு கார்டு. ஸோ அதான் இ மைனர். ஓகே, அடுத்ததாக பி த்ரீ என்று போட்டிருக்கு. பி த்ரீன்னா இந்த பேக்வேர்டில் நீங்கள் அந்த த்ரீ நீங்கள் கவுண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ இது ஒன் இ ஒன், அதுக்கு முந்தினது வந்து டூ, அதுக்கு முந்தினது த்ரீ. ஸோ அதற்காக தான் இந்த பி த்ரீ. ஸோ இது என்ன நோட் வருகிறது, டி நோட். ஸோ இங்கே டி கார்டு. அடுத்து பி ஃபைவ், ஸோ இது பி த்ரீ ஆகிவிட்டது. ஸோ இது பி ஃபோர், இது பி ஃபைவ், இது சி. ஓகே, ஒன் மைனர்னு சொல்லுகிறது இ மைனர், அதாவது நம்ம கண்டுபிடிக்கிற அந்த ஸ்கேலுடைய மைனர். ஸோ அதனால் இ மைனர். அடுத்து பி த்ரீ பேக்கில் த்ரீ, ஒன் டூ த்ரீ. ஸோ இது டி. அடுத்து பி ஃபைவ் சி. ஓகே, ஸோ இதுதான் இந்த மைனர் ஸ்கேலுடைய அந்த ஃபேமிலி கார்ட்ஸ் கண்டுபிடிக்கிறது. இ மைனர் டி சி டி இ மைனர், இப்படியாக நீங்கள் இந்த ஃபேமிலி கார்ட்ஸ் கண்டுபிடிக்கலாம். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டிங்கன்னா இந்த எஃப் மைனர் இப்போ நான் எடுக்கிறேன். ஓகே, ஸோ இந்த எஃப் மைனருக்கு இதான் எஃப் நோட். ஸோ அதான் இந்த ஒன் மைனர், அதாவது எஃப் மைனர். ஸோ இந்த எஃப் மைனருக்கு இந்த ஃபேமிலி கார்ட்ஸ் இதெல்லாம் வரோம்னு பார்த்தீங்கன்னா பி த்ரீயும் பி ஃபைவும். ஸோ இது ஒன் டூ த்ரீ, இது என்ன நோட்டு, டி ஷார்ப். ஸோ அந்த டி ஷார்ப் கார்டு. ஸோ இதுதான் பி த்ரீ. அடுத்து பி ஃபோர் பி ஃபைவ். ஸோ இந்த பி ஃபைவ் தான் அடுத்த ஃபேமிலி கார்டு. இது என்ன நோட், சி ஷார்ப். ஸோ சி ஷார்ப் கார்டு. ஸோ சி ஷார், இது பி த்ரீ, அதாவது டி ஷார், அடுத்து ஒன் மைனர், அதாவது எஃப் மைனர். ஸோ இப்படியாக நீங்கள் எல்லா மைனர் கார்ட்ஸ் இந்த பன்னிரெண்டு மைனர் ஸ்கேலினுடைய அந்த ஃபேமிலி கார்ட்ஸையும் நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஸோ அடுத்ததாக இந்த ரிலேட்டிவ் கார்ட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம் இந்த பார்த்தீங்கன்னா அதற்குரிய அதற்குரிய ஃபார்முலா தான் பார்த்தீங்கன்னா ஃபோர் சிக்ஸ் மைனர் எயிட். இப்போது அந்த இ மைனர் ஸ்கேல் எடுத்துக்கிட்டோன்னா ஸோ அந்த இ நோட்டு தான் ஒன். ஓகே, ஸோ ஃபோர் என்று சொல்வது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஜி. ஓகே, இது ஜி கார்டு. ஸோ அடுத்ததாக சிக்ஸ் மைனர், ஸோ இது ஃபோர் ஆகிவிட்டது, ஃபைவ் சிக்ஸ் ஏ. ஸோ அந்த ஏ மைனர். அடுத்து சிக்ஸ் செவன் எயிட், இது வெறும் எயிட்னு இருக்கனாலே அந்த எயிட் மேஜர் தான். ஓகே, இப்போ பி. ஓகே, ஸோ இந்த இ மைனருடைய அந்த ரிலேட்டிவ் கார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இ மைனர், அந்த இ மைனர் அந்த கார்டு வருகிறது. அடுத்ததாக ஃபோர், ஒன் டூ த்ரீ ஃபோர், அந்த ஜி மேஜர். அடுத்து அந்த சிக்ஸ் மைனர், ஸோ இது ஃபோர் ஆகிவிட்டது, ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ், அந்த சிக்ஸ் மைனர், அதாவது அந்த இ மைனர். அடுத்து செவன் எயிட், செவன் எயிட், அந்த பி மேஜர். ஓகே, ஸோ இதுதான் அந்த இ மைனருடைய அந்த ரிலேட்டிவ் கார்ட்ஸ். அது நீங்கள் இந்த ஃபார்முலா நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஓகே, அடுத்து நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா இந்த எஃப் மைனருக்கு நம்ம இதை பார்த்தோன்னா, ஸோ எஃப் மைனர், எஃப் மைனருக்கு இதுதான் ஒன், இந்த எஃப் தான் ஒன். ஸோ ஃபோர்த் மேஜர் கார்டு வரும். ஸோ ஒன் டூ த்ரீ ஃபோர். ஸோ இந்த ஜி ஷார் மேஜர். அடுத்து சிக்ஸ் மைனர், ஃபைவ் சிக்ஸ் தான், இது என்ன நோட்டு, ஏ ஷார். ஸோ ஏ ஷார் மைனர். ஸோ இதுதான் அந்த சிக்ஸ் மைனர். அடுத்து செவன் எயிட், செவன் எயிட், இந்த சி, இது எஃப் மைனர். ஸோ இந்த எஃப் மைனருடைய இந்த ரிலேட்டிவ் கார்ட்ஸ் நம்ம இப்படி கண்டுபிடித்தோம். இதே போல் எல்லா மைனர் ஸ்கேலினுடையும் ஃபேமிலி கார்ட்ஸும் ரிலேட்டிவ் கார்ட்ஸும் கண்டுபிடிப்பதற்கு நீங்கள் இந்த ஃபார்முலாஸ்
நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ டோட்டலாக நம்ம ஆறு ஃபார்முலா பார்த்தோம். இந்த ஆறு ஃபார்முலாவையும் நீங்கள் இந்த மெமரைஸ் பண்ணி நீங்கள் ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நிச்சயமாகவே நீங்கள் சூப்பராக உங்களால் ப்ளே பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணலாம், அடுத்தவர்களுக்கு நீங்கள் இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணலாம். இந்த சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளெஸ் யூ ஆல்.